நாங்கள் எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறோமோ அதில் பலன் உள்ள சத்தமாக பதினோரு பேர் ஆசை தியேட்டரில் எங்களோட இல்லத்து சினிமாவில் ஒரு வளர்ந்து தொடக்கம் இது கதையை அழுது படிகள் ஜெயிச்சிட்டாங்க படிகள் ஜெயிச்சுட்டாங்க வணக்கம் வியூவர்ஸ், நாங்கள் இணைந்து கொண்டிருப்பது உங்கள் ஜெஃப்னா பாய்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். இந்த யூடியூப் ஆனது இன்று யாழின் பெருமைகளை உலகறிய செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று நாங்கள் இணைந்திருப்பது இது எங்கள் படம் புத்தி கெட்ட மனிதரெல்லாம். ஆம், இந்த புத்தி கெட்ட மனிதர் என்ற படமானது இப்பொழுது விஐபி ஷோக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன்றைக்கி ராஜா தியேட்டரில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இப்போ எங்களோட வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உள்ள படம் ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் படத்துக்கு முன்ன இங்கே படத்தில் நடித்த நடிகர்கள் இங்கே நிற்கின்றார்கள். இப்போ நாங்கள் மக்கள் மத்தியில் இந்த படத்தினுடைய தன்மை, அதாவது யாழ்ப்பாணத்தின் ஒரு முழுநீள திரைப்படம் ஒன்று என்று இன்றைக்கு ராஜாவிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு இளைஞர்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. அந்த வகையில் இன்றைய படம் என்ன நிலைமை, மக்களுக்கு பிடித்ததா பிடிக்கவில்லையா, அதுக்காக நாம் தென்னிந்திய திரைப்படத்துடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆயினும் எமது மண்ணின் அழகினை படம் பிடித்த ஒரு திரைப்படமாகவும், எமது பிரதேசங்களை பார்க்கக்கூடிய திரையில் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் இது அமைந்திருக்கின்றது. இசையமைப்பு, நடிப்பு, ஒளிப்பதிவு, எடிட்டிங் என்ன அனைத்தும் எமது இளைஞர்களால் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த படத்தை மக்களுடைய விமர்சனங்கள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பது இன்னைக்கு சற்று நேரத்தில் தெரிய வரும். படம் முடிகின்ற நேரம் வருகின்றது. இப்பொழுது நாங்கள் ராஜா தியேட்டரில் நினைந்திருக்கின்றோம். பார்ப்போம் படத்தினுடைய முடிவுகள் எவ்வாறு அமையும் என்று. சிறப்பான படம் எனக்கு பிடிக்கிறேன். நடிப்பு நல்லா இருக்குது. நல்ல ஒரு சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தொண்டை சொல்லிக்கிறாங்க. சூப்பரா நல்ல படம். ஓகே, ஆனால் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் படம் எப்படி? சூப்பர் சார். வணக்கம். படம் எப்படி இருந்துச்சு? அப்புறம் நான் எங்கள் யூடியூப்ல எப்படியா பார்க்க முடியும் படம்? ஓகே, வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் சிரிச்சிங்களா? நல்லா இருக்கா? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். எப்படி இருந்துச்சு? ஓகே. அப்புறம் படம் எப்படி இருந்துச்சு? நல்ல படம். கட்டுக்கா நிச்சயமா. நல்ல படம். எல்லாரும் பாருங்க. எப்படி என்ன படம்? நல்லா இருக்கு. சூப்பர். நல்ல படம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. எல்லாம் வந்து பார்க்கலாம், குடும்பத்தில் பார்க்கலாம். ஓகே ஓகே. எல்லாமே ஓகே. சூப்பர். நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு?
படியல் ஜெயிச்சிட்டாங்க. படியல் ஜெயிச்சிட்டாங்க. நன்றி நன்றி. நாங்கள் படம் பிடிச்சிச்சு, நல்லா இருக்கு, நல்லா எடுத்துருக்காங்க. நன்றி. ஆனால் படம் பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்தியன் சினிமாவோட கம்பி ஒன்று குடி மாதிரி இருக்கு. ஹலோ படம் எப்படி? நல்லா இருந்துச்சா? சிரிப்பு சிரிச்சீங்களா? நல்லா இது புது முயற்சி. ஆனா என்ன சொல்றேன், எப்படி இருந்து படம்? படம் வந்து உண்மையாகவே சூப்பர், நல்ல இது, நல்ல மியூசிக் எல்லாத்துக்கும் மேலே வந்து பிடிச்சதுன்னு சொன்னால் மியூசிக் வந்து தாறுமாறு, அதாவது இந்தியன் மியூசிக்கே அந்த ஒரு மிஞ்சிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரை, உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தை. எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருக்கு. ஸ்ரீலங்கா டைரக்ஷனில் இந்த மாதிரி ஒரு படம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். நல்லா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஃபேமிலியா பாக்கக்கூடிய படம், ஃபேமிலியா பாக்கக்கூடிய படம். இல்ல படத்துல இது பெஸ்ட்னு சொல்றீங்க, மியூசிக்கா ஆக்டிங்கா? படத்துல ஓவரால் எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் எல்லாமே சூப்பர். ஓகே, தேங்க்ஸ். அதாவது எல்லாமே சேர்ந்து இருக்கு, கவலை இருக்கு, ஹேப்பி இருக்கு, ஃபன் இருக்கு, எல்லாமே எல்லாமே இருக்கு. நன்றி நன்றி. படம் சூப்பராக இருந்தது. அதாவது எங்களாலும் சாதிக்க முடியும்ன்றதை எடுத்துக்காட்டுற ஒரு நல்ல சிறப்பான முயற்சியாக இருக்குது. என் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் உயர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க நம்பிக்கை இருக்கு. எங்களோட உறவுகளும் எல்லாரும் வந்து இதை பார்த்து உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கணும். முடிக்கணும். நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களாக்கள்டையும் நல்ல திறமையான ஆக்கள் இருக்கணும்ன்றதை தெளிவாக காட்டுது. எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்றது இதில் வந்து நிச்சயமாக தெரியுது. நன்றி நன்றி. நல்ல வித்தியாசமான படம், நல்லா பிடிச்சு கொண்டு நீங்கள் இன்னமும் இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுத்து இப்பத்த இளைஞர்களுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்குது. அதுதான் நாங்கள் படம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. நாங்கள் அதுக்குள்ளே அந்த வேலை செய்து போட்டு படம் நல்லா இருக்குன்னு நாங்கள் என்னென்று சொல்கிறது. ஆனால் ஒரு விஷயம் இன்றைக்கு நல்லா இருந்தது என்னென்னு சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு ஹவுஸ்ஃபுல் இன்றைக்கு ஹவுஸ்ஃபுல் அது ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது, ஒரு நம்பிக்கையை தந்திருக்கு. எங்களுடைய இளைஞர்கள் நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சமூகம் தந்திருக்கு. நீண்ட காலம் அந்த வகையில் ஒரு நம்பிக்கைக்குரிய இரண்டு கலைஞர்களை இன்றைக்கு நாங்கள் உருவாக்கியிருந்தோம். சிவராஜ் மற்றும் மாதீசன். உண்மையில் அவர்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் இனங்கண்டது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதோடு இந்த மக்கள் தந்த ஆதரவு, உங்களுடைய மக்கள் தந்த ஆதரவு மிக சிறப்பானது. மனதுக்கு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு நிம்மதியை தந்திருக்குது. திரும்ப ஒரு
உச்சமான ஒரு வேகமான பயணத்தை இந்த துறை எடுத்துக்கொள்கிறது. இந்த சமூகம் இந்த மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறோம். மக்களுக்கு முதல் ஹெட்ஸ் ஆஃப், நன்றி. ஒவ்வொரு லெவலில் எங்களை காட்டிடலாம். எங்களுடைய ஆடியன்ஸ் வந்து அதை ரசிக்கணும், ஏற்றுக்கொள்ளிடணும். அது எங்களுக்கு அந்த வெற்றியான என்ன சொல்றது. எங்களுடைய சும்மா பொடியல் அந்த மாதிரி செய்யிருக்கிறவங்க நல்லா இருக்கு படம் எல்லாரும். ஒரு காலம் நீங்க 100 ஆண்டு வளர்ந்து நிக்கிற சினிமாவோட எங்கட பொடியில கூட கம்பேர் பண்ணாங்க. உண்மையிலே வந்து மிகச்சிறப்பா இருக்கு படம். ஏன்னா ஒரு 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 ரசிகனா வார ரசிகர்களை திருப்பி படுத்துறதுல இருந்து கதையா இருக்கட்டும், இல்லாட்டி நடிச்ச நடிகர்களா இருக்கட்டும், எல்லாமே நல்ல விதத்துல இருக்கு. ஒரு சில குறைகளை தவிர்த்து படம் வந்து மிக பிரமாண்டமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்கே பாக்க இது ஒரு எங்கட சினிமாவுக்கு எங்கட சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி, வியாபார ரீதியான ஒரு வெற்றி தான் நான் சொல்லுவேன். இப்படியா சொல்லல, இப்படியான படங்கள் தொடர்ந்து வரணும். எங்கட பொடியலுக்கு நீங்க குறையில சொல்ற விட்டு நிறையில சொல்லுங்க. குறையில நான் பொடியல்கிட்ட நேரம் சொல்லுவேன். உண்மையிலே நல்லா இருக்கு படம். வாழ்த்துக்கள் எல்லாரும். மிக நல்ல படம். எங்கட இளத்து சினிமாவில் ஒரு வளர்ந்த தொடக்கம்னு நான் நினைக்கிறேன். நல்ல நடிப்பு, ஒரு கொமர்ஷியல் படம். நாங்கள் எல்லாரும் ஒரு மன இறுக்கத்தோடு இருக்கிறோம். அதுக்குள்ள ஒரு ஒரு மகிழ்வோடு சிரித்து பார்க்கக்கூடிய படம். அதோடு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இன்றைய இளைய தலைமுறை கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லோரும் வாங்கோ, மிஸ் பண்ணிடாதீங்கோ. நல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு போங்க. நன்றி. அனைவருடைய விமர்சனங்களை பொறுத்தவரையில் இந்த படம் ஒரு ஒரு இமையாலே ஒரு சாதனையை யாழ் மண்ணிலே எட்டியுள்ளது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இந்த திரைப்படமானது நாளை மறுதினம் இந்த ராஜா திரையரங்கிலே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் அனைவரும் இந்த திரைப்படத்தை இந்த திரையிலே கண்டுகளித்து நமது இளைஞர்களுடைய அடுத்த படப்பிற்கு உங்களுடைய அந்த உறுதுணை நிச்சயமாக தேவை. இப்பொழுது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இங்கே முடிந்து அடுத்த இரண்டாவது ஷோவுக்காக இங்கே மக்கள் மிக மிக அதிகமான முறையில் இங்கே காணப்படுகின்றார்கள். அந்த வகையிலே இங்கே இப்பொழுது நடித்தவர்கள் இங்கே அருகில் நிற்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு உண்மையாக ஹாப்பியாக இருக்குது. சனத்தின் ரிவ்யூ பார்க்க உண்மையாக ஒரு இந்தியன் சினிமா மேல் ரேஞ்சில் சனம் கொண்டாடுது. அதை பற்றி உங்களுடைய சந்தோஷம் என்ன, அடுத்த என்ன முடிவு? இல்லைண்ணா, எல்லாமே ராஜண்ணாவும் மதிசண்ணா உழைப்பு தான். இதில் எல்லாருமே அப்படி உரிமையோட படத்தை வெற்றி விட வச்சதுக்கு நன்றிகள். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றது பெரிய இருக்கு. அப்படி எப்படியும் என்ன சொல்றேன்னு தெரியல. நாங்கள் எதிர்பார்க்கல. எப்படி ஒரு கொஞ்சம் படிகள் யூடியூப் போய் சேர்ந்து ஒரு படம் ஒன்று தியேட்டர்ல ஓடுதுன்றே இவ்வளவு சக்சஸ்ன்றது உண்மை எதிர்பார்க்கல. இனிமையாலே ஒரு வெற்றி தான் இந்த படம். அதான் எல்லாமே எல்லாருமே படம் நல்லா இருக்குறாங்க ஒரு சில பேர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு சில நடிப்பு நல்லா இருக்கு. இதுவரைக்கும் எந்த குறையுமே யாருமே சொல்லல. உண்மையா நல்ல ஒரு தரமான ஒரு படமா வந்திருக்கு. வாழ்த்துக்கள் டீமுக்கு. பலத்த ஒரு எதிர்பார்ப்போட வந்த படம் பாரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுல நீங்க நடிச்சுக்கிறீங்க. இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மக்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கா? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் எதிர்பார்த்ததை விட நான் நினைச்சதை விட நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஷோவே நான் இப்படி இருக்கண்டா, இனி யாழ்ப்பாணத்தில் மட்டும் 9 ஷோ கிட்டே இருக்கேன். அப்போ ஆகிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது, நான் எதிர்பார்த்தது இதுல வந்ததும் தொடர்ந்து நடிப்பு மேலும் வெற்றி பெற நமது வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு மக்களோட மக்களாக சேர்ந்து எல்லாரோடையும் கலைச்சாச்சு. இவ்வளோ 10 நாளும் எனக்கு உள்ள பார்த்தா தெரியும். 10 நாளாக எங்களோட டீம் பயங்கர கஷ்டப்பட்டுச்சு. எல்லோருக்கும் தெரியும். சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜாழ்ப்பாணத்தில் இது சாத்தியப்படமோண்டு பயங்கர இதாக இருக்குது. எதை எடுத்தாலும் இந்தியாவுடைய கம்பெனி பண்ணுறாங்க எல்லாத்தையும். அதனால் எனக்கு
இந்திய படம் பண்ணால் சிம்பிளாக ரீச் ஆயிரும். எங்களோட கொண்டே சனத்தில் கொண்டே சேர்க்குற பயங்கர கஷ்டமாக இருக்குது. அப்போ ஊர் ஊராக திரிஞ்சு நாங்கள் பத்து நாள் ஒரு 80% மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. 20% மக்கள் எங்களை கேவலப்படுத்தி அவாய்ட் பண்ணி அதெல்லாம் தாங்கி ஓகே ஏதாவது ஓகே கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமன்ற ஒரு இதில் தான் நம்பிக்கையில் தான் இன்று வரைக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்தும் பயணம் செய்வோம். எங்களை நம்பி இப்படி ஒரு ஃபஸ்ட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா நீங்கள் இல்லாட்டி நாங்களே இல்லை. தொடர்ந்து இது எங்களோட படம் இல்லை, திருப்ப திருப்பாக தான் சொல்லணும், இது எங்களோட படம் இல்லை, இது உங்களோட படம். இது வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் வெற்றி பெறதில்லை, இது நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு சமன்ன்ற எல்லாமே உங்களோட பிள்ளைகள்தான். எங்களுக்கான ஒன்றுமே இல்லை, எங்களுக்கான படைப்புகளை இதுவாக இருக்கட்டுமே தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். முடிஞ்சால் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. எப்பயுமே நாங்கள் திருப்ப திருப்ப சொல்கிறோம், நாங்கள் எப்பயுமே உங்கள் வீட்டு பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள்ன்ட்டு திருப்ப திருப்ப உரிமையாக கேட்போம். நன்றி. நாங்கள் நினைச்சதை விட வேறு லெவலில் வந்திருக்கேன். நாங்கள் சொல்ல வார்த்தை வருதில்லை இப்போ. உண்மையிலே என்னென்ன கலைக்கணும் என்ன தெரியாங்க, உண்மையாக சரியான சந்தோஷம். நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு சக்ஸஸ் வருமானு நான் நினைக்கல. சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே டைரக்டர் மேடம் மதீசன் தர்மான அப்படி எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கொண்டு போகலாம். நன்றி. இந்த வேறு விதம் கதை நான் ஒரு இது அது கதையை அழுதுறேன். கதையே உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல வந்து நான் ராஜனா மைசனா கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ராஜனா மைசனா மைசனா ராஜனா ஓடியாங்க ஓடியாங்க வாங்க. உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து நாங்கள் இவ்வளோ இந்த ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் தெரிகிறோம். ஆனால் இதுக்கு பின்னால் வந்து எங்களை எவ்வளோத்துக்கு தெரிஞ்சது வந்து ரெண்டு பேர் தான். உண்மையிலேயே மைசனா ராஜனா இப்போ நாங்கள் இவ்வளோ பேர் வந்து எங்களுக்கு கை தந்துட்டு போயினோம், இது செஞ்சுட்டு போயினோம், இவ்வளோத்தை இது செய்கிறோம். ஆனால் இது ரெண்டுக்கும் பின்னால் வந்து எங்களை இவ்வளோத்துக்கு உருவாக்கி விட்டது, இவ்வளோ இவ்வளோத்துக்கு டிசைன் பண்ணது செதுக்கினது எங்களுக்கு வேல் ரெண்டு பேர் தான். இந்த படத்தின் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து நாங்கள் எவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கிறோமோ அதிண்ட பலன் உள்ள சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கு எங்களுக்கு. அதுக்கு இன்னொன்று சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு சத்தியம் வந்து வார்த்தையில் இல்லை. இந்த வெற்றி இந்த முதல் நாள் வெற்றின்றதை நாங்கள் சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லாமல் இருக்கு எனக்கு. ராஜனா மைசனா வெண்டுடினா அவன் நினைச்சு ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கா எல்லாருக்கும் நன்றி. அதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, நாங்கள் எங்களை வேலையை சரியாக செய்துட்டோம்னு நம்பிக்கை ஓரளவு இருந்தது. ஆனால் அது பிடிக்கும் பிடிக்காதுன்றது அது மக்களின் கையில் தான் இருந்தால் நாங்கள் நம்பினாங்க எங்களை சனத்துக்கு இது பிடிக்கும்ண்டு. ஒரு ஷோ தான் முடிஞ்சிருக்குது தெரியல, ஆனால் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன். என்ன சொல்ல எங்களுக்கு ரெண்டு மூணு பேர் மியூசிக் வேறு லெவல் இதுதான் ரெண்டு மூணு பேர் ரிவியூ நீங்கள் பார்ப்பீங்க எல்லாம் தெரியும். மியூசிக் கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் மியூசிக் வேறு லெவல், எடிட்டர் வேறு லெவல், அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். நல்ல நல்ல ரிவ்யூ வந்தோன்ருக்கு. நன்றி. இல்லை இது ஒரு 11 வருஷம் ஆசை அந்த தியேட்டரில் மியூசிக் கேட்கணும் வரணும்ன்றது. அதுக்கேட்ட ஸ்கோப்பு நிறைய இருந்தேன் இந்த படத்தில். இப்போ டிரெக்டரும் மியூசிக் டிரெக்டரும் எடிட்டரும் வந்து மூன்று பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ண்டா இது சாத்தியமாகும், அது ஈஸி. அது அதான் வேறு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கான களம் தான் கிடைக்காமல் இருந்தது, இப்போ அதை நாங்களே உருவாக்கிட்டோம். அவ்வளோ நன்றி. சிவராஜ் ஓகே. நீங்கள் முதல் நாங்கள் கேட்டாங்க சொன்னீங்க, படம் முடியட்டும்னு சொன்னீங்க, படம் முடிஞ்சது. எங்களுக்கே பெரிய சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய பற்றி உங்களுடைய கருத்து எனக்கும் சந்தோஷமாக இருந்தால் தான். நாங்கள் மக்கள் சனம் வந்து படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சனம் பார்த்துருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு. நாங்கள் ஒரு 100% படம் இப்படி இருக்கணும்னு யோசிச்சாங்க, அதில் 90% படம் பிடிச்சிருக்கு. 100% பிடிச்சிருக்குன்றதை தாண்டி ஒரு 90% பிடிச்சிருக்குன்னு நான் நினைப்பேன். இது 100% இல்லை, இதில் எனக்கு இதுலேயும் குறைகள் இருக்குது. இதில் ஒரு 10 பேர் என்ற நல்ல வசனா உங்களுக்கு ரேஷன் சொல்லலாம். ஆனால் வந்த முழு பேர் கமெண்ட்ஸாக வந்துருக்கு. அப்போ எங்களுடைய ஆக்களில் இதை தாண்டி மக்களுடைய ஆதரவு நல்ல ஒரு நிலையாக வந்திருக்கு இந்த படத்துக்கு. உண்மைதான் அதுக்காக தான் இப்போ இது இப்போ இல்லை. என்ன ஒரு 11 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திடீரெண்டு இல்லை, அது 11 வருஷம் நாங்கள் ஒரு விஷயத்தை கஷ்டப்படுறோம்னா அதுக்குரிய பலன் எப்போ அவரும் கிடைக்கிறதா கிடைக்கிறதா. ஏன்னா நாங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குக்கு எப்போவுமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதுக்குரிய இது கொஞ்சம் லேட் ஆகும், டைம் லேட் ஆகும், கிடைக்கும். எங்களுக்கு 11 வருஷம் ஆயிருக்கு, அவ்வளோதான். இன்னும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் புதுசாக நாங்கள் என்னடா இதோட இதுதான் முதல் படி. அடுத்த படம் வந்து நாங்கள் இன்னும் பெருசு லெவலில் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக நன்றி. எங்களை எல்லாம் எங்கள் டீம் தான் சொல்லுவோம், உங்களை பிடிச்சி காட்டிடலாது. எங்களோட ஆள் உங்களோட ஆள் நாங்கள் யூடியூப்பை பார்த்து இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. உங்களோட இயல்பான கதை நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம்
உங்களோட இயல்பான கதை இயல்பான நடிப்பு தான் இந்த விழா கிரௌடிங் கொண்டு சேர்த்துருக்கு. அது எந்த வித ஐயோவும் இல்லை. அந்த வகையில் உங்களோட கதை சொல்ல தேவையில்லை. இங்கே அடுத்த பேர் கேமராவோட எதிரியார் எல்லா ஜூட்டிப்பும் நாங்கள் பார்த்துட்டு இன்றைக்கு வந்திருக்கிறோம். நல்ல ஒரு சக்ஸஸ் இந்த முதல் ஷோவே உண்மையாகவே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வந்து அவ்வளோ வேலையை ரிவ்யூ எடுத்துனாங்க. நல்ல ஒரு சக்ஸஸ் உண்மையை பார்த்தா ஆட்டர் ரிவ்யூவும் நெகட்டிவாக இல்லை, ஓப்பனாக தான் சொல்கிறோம். எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ. யாருமே கேட்டால் சொல்கிறாங்க இந்தியன் சினிமாக்கு ஈக்குவலாகவே இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, டிரெக்டர் நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது, ஒரு சிலவே லொக்கேஷன் நல்லா இருக்குது, எல்லாமே எங்களுக்கு சக்ஸஸாக வந்திருக்கு. இந்த படம் வெற்றி என்றால் அடுத்த படம் வெற்றி இனியாவது முடிஞ்சது. வெற்றி வந்துட்டு அடுத்தவங்களோட முயற்சி என்ன என்ன கதை நிச்சயமாக அடுத்தோட நான் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக சனி ஞாயிறு எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு கிரௌட் இருக்கு இங்க வாரத்துக்கு, அது எங்களுக்கே தெரியும். அந்த நல்ல ஒரு கிரௌட் இருக்கு. இதுல வந்து இதை விட நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக சக்சஸ் ஆகும் எதிர்பார்க்கிறோம். எம்முடைய டீம் உங்களுடைய டீம் உங்களுடைய எஃபோர்ட்டுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக, அதாவது ஜெஃப்னா போய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றி. மாற்றத்துக்குரிய அல்லது ஒரு பரபரப்புக்குரிய விஷயம். எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், இது தென்னிந்தியாவிலேயே நாங்கள் மூழ்கி அந்த வட்டத்துக்குள்ளே இருந்த நிலையில் இன்றைக்கு இவர்களுக்கு உலக பெரிய ஒரு அங்கீகாரம், உலக பெரிய மக்கள் தேடல் நிறைந்திருப்பது என்பது மிக முக்கியமான விடயம். இந்த பயணங்கள் இதுடன் வரக்கூடாது. எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் உலகம் முழுக்க கொண்டு செல்கின்ற ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு நாங்கள் தலைவராக வாழ்த்துக்கிறோம். இது எங்களுடைய படம் என்ற ஒரு நிமிர்வு எங்களுக்கு வருகிறது. உண்மையிலேயே தமிழ் சினிமாவினுடைய விஸ்வரூபம் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல. எங்களுடைய இளைய தலைவர்கள், இளைய தலைமுறையினர், எங்களுடைய இளையவர்கள் எல்லா துறையிலுமே வல்லவர்கள் என்பதை ஒரு நிரூபிக்கின்ற ஒரு விடயமாக இன்று இருக்கிறது. நிச்சயமாக இந்த படத்தை எங்களுடைய மக்கள் எல்லோரும் பார்த்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன்.